அங்கே கௌதமி சமையல் இன்னைக்கு மஷ்ரூம் 65 பார்க்கலாம். வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். ரெண்டு ரெண்டாக கட் பண்ணியாச்சு. வந்து கடலை மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர், சில்லி பவுடர், கொஞ்சம் மஞ்சள்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கல்லணில் கடலை மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் எல்லாம் ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். சில்லி பவுடர், மஞ்சத்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு நல்லா கலந்துருங்க. பாருங்கள் நல்லா கலந்தாச்சு. இப்படி நல்லா கட்டியே கலந்துக்கோங்க. ரொம்ப தண்ணி விட வேண்டாம். பொரிச்செடுத்துடலாம். உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்க்க மறந்துட்டேன். என்ன நல்லா சூடாக இருக்குது, போட்டுடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இன்சைட் வந்தாலும் ஒன் சைட் திருப்பி போட்டுருங்க. ஒரு கலக்கலப்பு அடங்கிட்டு நம்ம எடுக்கலாம். எடுத்துடலாம். ரொம்ப எண்ணெய் குடிக்காது. மெத்தை பாக்கி போட்டுடலாம். ஒன் சைட் வந்தது ஒன் சைட் திருப்பி போட்டுருவோம். பாருங்கள் இப்போ சலசலப்பெல்லாம் அடங்கிட்டு லைட்டாக நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் எல்லா காளானையும் எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ காளான்னே சொல்ல முடியாது, எப்படி சிக்கன் மாதிரி இருக்குது பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மஷ்ரூம் 65 பிடிச்சிருந்தா கோதுமை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.